இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இப்போ நம்ம அந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருத்த ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் நமது சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி எப்பயும் போல தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஆனால் சுய ஜாதகத்தை பற்றி இதில் கேட்கும் பொழுது அது சரியாக வராது. ஏன்னா நம்ம அதை உட்காந்து நம்ம ப்ரெடிக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம் நண்பர்களே. ஆன்மீகம் சம்மந்தமாகவோ இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நண்பர்களே. இதை தவிர்த்து நம்ம பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கலாம். இது இல்லாதவங்க நீங்கள் வந்து வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம வந்து போஸ்ட் மூலமாக உங்கள் வீடு தேடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் நண்பர்களே. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எங்களிடம் கணிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களிட காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடும் சொல்லி கொடுத்துருவோம். சில பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க குலதெய்வத்தா வழிபாடும் சொல்லி கொடுத்துருவோம். ஜாதகத்தை பார்த்து சொல்லி கொடுப்போம். அதுக்குள்ள வழிபாடுகளையும் கற்றுக் கொடுத்துருவோம் நண்பர்களே. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுதும் தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை பேரில் வரும்பொழுது வந்து ஒரு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தை போயிடுவாங்க, குழந்தைக்கு போயிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் மருத்துவர்கள் மூலமாக குழந்தை இந்த காலங்களில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துடுது. பிகாஸ் நம்ம வந்து பழைய இதெல்லாம் விட்டுட்டு நம்ம புது ட்ரெண்டுக்கு போயிட்டனால என்ன ஆகுதுன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர்ஸ்குள்ளே நம்ம போகிறதுனால நம்மளோட ஹெல்த்தும் மாறுது. அந்த இது மாறுறனால சில மருந்துகள் மூலமாக பண்ணக்கூடியது. அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆகிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது ரொம்ப பெரிய சில பதட்டங்கள்லாம் சில பேர் குடும்பத்தில் வந்துடும். அது இல்லை சில இடத்துல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும், இல்லை அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுக்குள்ளே அந்த பாவம் அந்த பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே இதை நீங்கள் நான் சொல்லக்கூடிய பிரயோகத்தை பண்ணிருங்க. ஏன்னா அந்த குழந்தை பேருங்கிறது வந்து இறைவன் கொடுக்குற வரம்ங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் அன்பாக சொல்லிக்கிறேன், இது ஒரு தாழ்மையாக ஒரு கருத்தாக எடுத்துக்கோங்க. இந்த அபார்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து தப்புங்க, அது பண்ணக்கூடாது. அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும். சில பேர் அது ஒரு கேஷுவலாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்கிறாங்க, அஞ்சு பேர் அபார்ஷன் பண்ணிட்டேன், ஆறு பேர் அபார்ஷன் பண்ண, அது இல்லைங்க, அது ஒரு சிசுங்க. அதனால அது ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்திடும். அது இருக்கக்கூடிய குழந்தைகளோட இதை வந்து சில நேரங்களில் பாதிப்பை கொடுத்துருங்க, சரிங்களா. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தனியான பதிவு போடுறேன். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தப்பு இதாக ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள வழிபாடை நான் சொல்லி கொடுத்துட்றேங்க. அதை நீங்கள் கூட பண்ணிக்கோங்க, உங்கள் ஆற்றுல பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தோஷங்கள் போகும். இது சொல்லணும்னு தோணித்தான் அப்படியே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த குழந்தை பிரசவம் ரீதியான விஷயங்களில் வந்து பிரச்சனை வராமல் இருக்க ரெண்டு பேரும் சரியாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, பிரசவம் ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே டெய்லி உங்கள் குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சுட்டே வர்றதும், தினசரி விநாயகரை வழிபடுறதும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிறதும். அப்போ ஜாதக ரீதியாக நம்ம இஷ்ட தேவதா வழிபாடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கிறதும் இதோடு சேர்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டில் எப்பயுமே வேப்பிலை எடுத்து வைக்கிறதும், அதே போல் வெள்ளருக்கு வேர் அதை எடுத்து, உங்களுக்கு வெள்ளருக்கு கயிறுன்னு இருக்குது அதை ஒரு 27 முடிச்சு போட்டுட்டு, இதில் வந்து காப்பு கட்டின வெள்ளருக்கு வேர், அதாவது சாப நிவர்த்தி பண்ண வெள்ளருக்கு வேர் வேணும்னா எங்கள்கிட்ட கிடைக்கும். ஆனால் பெருசாலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், சின்னதாக நடுவிரல் சைஸுக்கு கொடுப்போம். விருப்பமாக இருக்கிறவங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அதையும் வாங்கி அந்த முடிச்சு போட்டுட்டு மந்திரம் முடிச்சு 27 தடவை போட்டுட்டு அப்போ ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் மனசார கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிட்டு அதை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதும், அதே மாதிரி இந்த குழந்தை எங்கே அதாவது அந்த பெண்மணி எங்கே போனாலும் கையில் ஒரு கொஞ்சோண்டு இரும்பு எடுத்து வச்சுக்கிறதும், அதே போல் கொஞ்சோண்டு வேப்பிலை எடுத்து வச்சுக்கிறதும், இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 தடவை வந்து வேப்பிலையும் வேப்ப எண்ணெயும் புங்கை எண்ணெயும் கலந்த எண்ணெயை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு வெங்கல விளக்கில் ஏற்றி இதை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் சுவாமியை அந்த யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து வழிபட்டுட்டு வர்றதும்,
இது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்தை இப்போ நான் சொல்லி தந்துடுறேன். இந்த மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னா, ஓம் நசி மசி, ஓம் நசி மசி. இதை நீங்கள் விடாமல் 108 தடவை சொல்லணும். இது எப்போ ஆரம்பிக்கணும், அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, தேனையும் பாலையும் கலந்து, சரிங்களா, தேன் நல்ல தேன் வாங்கிக்கோங்க, பசும்பால் வாங்கிக்கோங்க, அந்த பசும்பாலோட தேனையும் கலந்து, இந்த மோதிர விரலால் கலந்து தேனையும் பசும்பாலையும் கலந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் டங் மங், ஓம் டங் மங், ஓம் டங் மங் அப்படிங்கிற மந்திரத்தை, இதெல்லாம் சித்தர்களோட மந்திரம், சரிங்களா. என்னடா புதுசு புதுசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த மந்திரங்கள்லாம் நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் பதிவுக்கூடிய இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் எந்த சேனல்லையும் யாருமே கொடுக்கலங்கிறது தான் உண்மை, சரிங்களா. அப்படிங்கும் போது இந்த ஓம் டங் மங், ஓம் டங் மங்னு ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை குழச்சிட்டு இதை மனசார எடுத்து அந்த கர்ப்பவதி அவங்க வந்து பருகணும். இது அவங்க பருகின்றே வரும்பொழுது என்னாகும்னா, அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது இல்லாமல் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, விபூதி இல்லை குங்குமம் இதை எடுத்துட்டு இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஜபம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மந்திரத்தையும் அந்த ஓம் டங் மங்கிற மந்திரத்தையும் மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளியில் ஒரு இதை எடுத்து அதை நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது, மந்திரிச்சு 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 போட்டுகிட்டே வந்துட்டு அதை ஒரு வெள்ளி சிமிழ்லையோ இல்லைன்னா ஒரு காப்பர் டப்பாலேயோ போட்டு வச்சுட்டு அந்த பாக்யவதிக்கு, அதாவது அந்த இவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பவதிக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதை இட்டுண்டே வரணும். இது நல்லபடியாக குழந்தை நல்லபடியான பிரசவம் ஆகிட்டு நல்லபடியாக வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, உங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த பூஜையை நடத்தி கொடுத்த அத்தனை தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி குரு நன்றின்னு ஒன்று சொல்லணும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம, இதை நினச்சிட்டு அது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் இது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த குரு ஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால நீங்கள் கொண்டு போய் நன்றி சொல்லிவிட்டு ஒரு காளி கோயிலுக்கோ இல்லை ஒரு சிவன் கோயிலுக்கோ போய் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை போட்டு இது என்னோட குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மனசார நன்றி சொல்லிடுறதும் இது ஒரு நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பிரசவம் நடக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நல்லபடியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் எனக்கு அது 1 கோடி ரூபா கொடுத்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ.